லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கிறித்தவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அரசியல் நோக்கம் உடையது, சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. ஆங்கிலத்தில் பாடம் நடத்தப்பட்டாலும் தாய்மொழியில் தேர்வெழுத மாணவர்களை அனுமதிக்க வேண்டும், பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதேஷ்குமார் கடிதம். சென்னை மண்ணடியில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து, இடிபாடுகளை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். மண்ணடியில் இடிந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் எவரும் சிக்கவில்லை என அமைச்சர் கே என் நேரு தகவல். கட்டட இடிபாடுகள் அகற்றப்பட்டு விரைவில் சீர் செய்யப்படும் என்றும் பேட்டி. உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை கூறியதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ். 48 மணி நேரத்தில் அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை. சென்னை நொச்சிக்குப்பம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும், எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். சென்னை நொச்சிக்குப்பத்தில் நடைபெற்று வந்த மீனவர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது, வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என அரசு உறுதியளித்த நிலையில் மீனவர்களின் அறிவிப்பு. மெரினா லூப் சாலையில் போக்குவரத்து இல்லாமல் மீன்கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும், சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக போட்டி, பெங்களூருவின் புலிகேசி நகர் தொகுதியில் அன்பரசன் போட்டியிடுவார் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகே கடத்தப்பட்ட 2 வயது குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்டது காவல்துறை, குழந்தையை கடத்தியதாக பழனியம்மாள் என்ற பெண்ணிடம் விசாரணை. மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே இந்தியா முதலிடம், 142.86 கோடி பேருடன் இந்தியா இருப்பதாக ஐநா மக்கள் தொகை நிதியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கடந்த 20 நாட்களில் தமிழ்நாட்டில் சுமார் 100 போலி மருத்துவர்கள் கைது, முறையாக மருத்துவம் பயிலாமல் சிகிச்சை அளித்தால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.